ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்தி ஆதரவு கொடுங்க அக்டோபர் புரட்சி அப்படின்னாலே நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடந்த ரஷ்ய புரட்சி மட்டும்தான் தெரியும் அது ஒரு ஆயுத போராட்டமாகவும் அரசியல் புரட்சியாகவும் பரிணமித்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்தியால சமூக பண்பாட்டு புரட்சி நடந்துச்சு பத்து லட்சத்துக்கும் மேலான மக்கள் தங்களுடைய பிறப்பின் காரணமாக இருக்கிற சாதி அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்றாங்க அந்த விடுதலை போராட்டத்தின் தந்தையானவர் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த புரட்சியை பற்றி நம்ம யாருக்குமே அதிகமாக தெரியாது இல்லைனா இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை இந்த ஆண்டு காலமாக ஒழிப்பதற்காக கடும் போராட்டங்களை நடத்தி பார்த்தாரு கடைசியில் மிக சிறந்த தீர்வு தான் இறப்பதற்கு ஐம்பது நாட்களுக்கு முன்பு இதே அக்டோபர் மாதத்தில் இந்த மாபெரும் எழுச்சி திட்டத்தை நடத்தி காட்டினாரு இந்த சாதிய முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமா இருக்கிற இந்த மத கடவுள்கள் கிட்ட இருந்து மக்களை அகற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்திலேயே பத்து லட்சம் மக்களை திரட்டி அவங்க எல்லாத்தையுமே பௌத்த மதத்துக்கு மாத்தியதுங்கிறது அம்பேத்கரை தவிர வேற யார்னாலுமே செய்ய முடியாது இந்த மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியதுனால தான் இந்தியால அக்டோபர் புரட்சிங்கிறது அது அம்பேத்கர் புரட்சியா வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கு அம்பேத்கரோட இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளை நாக்பூர்ல கடந்த மூணு நாளா நாடெங்கிலும் இந்த மானுட பண்பை போற்றும் விழாவாக இது இருக்கிறது நான் இந்துவாக பிறந்தது விபத்து ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்பது அம்பேத்கர் எடுத்த சபதம் இந்த சபதத்தையும் தனியாளா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயே பத்து லட்சம் மக்களை திரட்டி அந்த சபதத்தை எடுக்க வச்சாரு அண்ணல் அம்பேத்கர் இப்படி சாதி மத ஒடுக்குமுறைகளில் இருந்து மக்களை வெளியேற்றின அம்பேத்கரோட சிலை இன்னைக்கும் இந்தியாவில் தான் இருக்கு ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற மேரி ரேண்டில் அம்பேத்கரோட சிலை பத்தொன்பது அடியோட கம்பீரமாக நிறுத்தப்பட்டிருக்கு இந்தியால மட்டும்தான் அவரு சாதி தலைவர் ஆனா உலகம் எங்கிலும் அவரு சாதித்த தலைவர் உலக வரலாற்றை மாற்றியவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தா நம்ம அம்பேத்கரோட பேரு நாலாவது இடத்துல இருக்கு அப்போ முதல் இடத்துல இருக்கிறது அம்பேத்கரோட குருவான புத்தர் ஆனா இதே அக்டோபர் மாதத்துல தான் இந்தியால நடந்துட்டு இருக்க ஒரு சில செயல்கள் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது நம்ம ஏன் இந்த அம்பேத்கர் புரட்சிய பத்தி அதிகமா பேசலைங்கிறது தெரியல தலித் முரசு ஆசிரியர் புனித பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஒரு நாளிதழில் அவர் இதை பற்றி எழுதின மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிக்கல் தான் என்னையும் இதை பற்றி பேச வச்சிருக்கு அவர் எழுதின மொத்த ஆர்டிகலையும் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாதுங்க அதனால் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன் தயவுசெய்து எல்லோரும் அதை படித்து பாருங்கள் சரி இந்த அக்டோபர்ல இந்தியால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க சமத்துவத்திற்கும் ஒற்றுமைக்கும் பேர் போன நம்ம அண்ணல் அம்பேத்கர் அமெரிக்கால கம்பீரமாக நிக்கிற இதே நேரத்துல அகமதாபாத்துல ஜெயஸ்ரீராமே சிரிக்க வச்சுட்டாங்க மனித நேயத்தோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு மனுஷனை ஒரு சக நாட்டை வர சாமி பேரை சொல்லி இழிவுபடுத்துறது எவ்வளவு பெரிய சிங்கம் ஆனா எங்க தமிழ்நாட்டுல சென்னிமலைங்கிற ஒரு மலை கிராமத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரண்டு வந்து ஒரு சின்ன புரட்சி பண்ணிருக்காங்க குன்றிருக்கும் இடம் எல்லாம் நம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை அந்த குமரன் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துவாங்க அப்படிங்கறது நம்ம அதீத நம்பிக்கை ஆனா அங்க மூணு நாளைக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒண்ணு சேர்ந்து அந்த குன்று இருக்கும் இடத்தை காப்பாத்த போராடி இருக்காங்க பிரச்சனை ஒன்னும் இல்லைங்க சின்ன மத தகராறு தான் இப்படி சின்னதுன்னு நினைச்சு நம்ம பத்து நாளுக்கு முன்னாடி விட்டதுதான் மூணு நாளைக்கு முன்னாடி அவ்வளோ பெருசா வந்து நிக்குது அங்க திரண்டு வந்து முருகனை காப்பாத்தன அந்த ஐம்பதாயிரம் மக்களையும் நான் போட்டுறேன் நீங்க அந்த முருகனை காப்பாத்தன மாதிரியே நம்ம வீட்ல இருக்கிற செந்திலையும் வடிவேலையும் சிவக்குமாரையும் கந்தசாமியையும் காப்பாத்த எப்போ ஒன்னு சேர போறீங்க ஒன்றும் இல்லைங்க இந்த நாலு பேர் படித்து டாக்டர் ஆனாங்கன்னா எல்லாத்தையும் காப்பாத்துவாங்க இப்படி இவங்க யாரும் படிச்சிருவும் கூடாது யாரையும் காப்பாற்றிடவும் கூடாதுங்கிற முடிவுல இருக்கிறாங்க நம்ம ஒன்றிய அரசு இது வரைக்கும் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட இந்து மாணவர்கள் நீட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதே ஐம்பதாயிரம் பேர் இந்த பிரச்சனைக்கும் திரண்டு வந்திருந்தீங்கன்னா முருகனை மட்டும் இல்லைங்க அனிதால ஜெகதீஷன் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கலாம் அங்கே நீங்கள் முருகனுக்கு வேண்டி போட்ட கோஷத்தோடையே நமக்கு பெட்ரோல் டீசல் விலை பிரச்சனைக்காக ஒரு கோஷத்தை போட்டிருந்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விடுவுகாலம் கிடச்சிருக்கும் நம்மளோட அடிப்படை உரிமைக்காகவோ இல்லை கல்விக்காகவோ இல்லை வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை விலைவாசி உயர்வுக்காகவோ இல்லை அடக்குமுறைக்கு எதிராகவோ குரல் கொடுக்க முடியாத நம்மளை தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்ற வேண்டிய முருகனை வந்து காப்பாற்றுங்கன்னு நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்காங்க முருகன் பேரை சொன்னாதான் நீங்க எல்லாம் ஒன்னா வருவீங்கன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா அனிதா இறந்திருந்தப்பவே நாங்க அரோஹரான் சொல்லி இருந்திருப்போமே எவனோ ஒரு விளங்காத பையன் சென்னிமலையோட பேரை மாத்திர சொன்னதையே தாங்க முடியாத நம்ம தான் பாலஸ்தீனத்துல எட வாங்கி வீடு கட்டவன் இது என்னோட நாடு அப்படின்னு சொன்ன அந்த இஸ்ரேலுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறோம் யாருக்கு வந்தாலும் ரத்தம் ரத்தம் தாங்கிறது நமக்கு எப்ப தெரிய போதுன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபரில் நடந்த புரட்சி உண்மையான புரட்சி அண்ணனோட புரட்சி அந்த புரட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துச்சு ஆனால் இன்னைக்கு அதே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்களே ஒடுங்கிக்கிறோம் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்றதுக்காக போயிட்டு மீண்டும் புனித பாண்டியன் தோழருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா உங்களோட அந்த கட்டுரை தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எனவே இன்றிலிருந்து நம்ம அண்ணலை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஐம்பத்தாறில் அம்பேத்கர் ஏற்படுத்திய புரட்சி அக்டோபர் புரட்சியா மட்டும் நின்ற கூடாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய புரட்சி ஒன்று நமக்காக காத்துட்டு அதுதான் ஒரு விரல் புரட்சி உங்கள் கையில் இருக்க போகும் மை இந்தியாவின் ஒற்றுமை அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் சோ டு ஐ கூட்டணி சேவ் இந்தியா எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்